ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். அவருக்காக காத்திருக்கிற நாம் அனைவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 69:20 சங்கீதக்காரன் தாவீது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவனுக்கு காத்திருக்கிறேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு காத்திருப்போமேயானால் ஏமாந்து போய்விடுவோம். யார் உங்கள் மீது இரக்கமாய் இருப்பார்கள், உங்கள் வேதனையில் தேற்றுவார்கள் என்று நம்பி இருந்தீர்களோ அவர்களே காணாமல் போயிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, நமக்காக இறங்கும்படி அவர் காத்திருப்பார். எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்கள், அவர் நீதி உள்ள தேவன். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு இறங்கவும் நமக்கு நல்லது செய்யவும் தாமதமாகும். அதற்கும் காரணங்கள் உண்டு. கர்த்தர் நமக்கு சில பொறுப்புகளை, நாம் எதிர்பார்க்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை பக்குவப்படுத்துவார். நாம் ஜெபித்துவிட்டு உடனே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம், காத்திருப்போம். அவர் நம்முடைய காத்திருத்தலை அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவர் நாம் பக்குவம் அடையும் வரை அவர் காத்திருந்து அதை நமக்கு தருகிறார். வேதாகமத்தில் பரிசுத்தவான்கள் அனைவரும் அப்படித்தான் காத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனர். என்னாகமும் 12:3 நாம் வாசிப்போம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். மோசேயை குறித்து நாம் வாசிக்கும் போது எகிப்து தேசத்தில் மிகவும் கோபக்காரனாக இருக்கிறான். கோபத்தில் எகிப்தியன் ஒருவனை கொன்று போடுகிறான். இந்த காரியம் வெளிப்பட்டதென்று அறிந்து மீதியான் தேசத்திற்கு ஓடிப்போய் அங்கே 40 வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் மோசே உருவாகும் வரை 40 காத்திருந்தார். அவனுடைய கோபம், ஜென்ம சுபாவம் மாறி சாந்த குணம் உள்ளவனாக மாறும் போது கர்த்தர் அவனை சந்தித்து மிகப்பெரிய பொறுப்பை அவன் கையில் ஒப்படைக்கிறார். அதே போல யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஏற்கனவே தரிசனம் கொடுத்து விட்டார். ஆனால் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு அவன் வர வேண்டுமானால் அவன் பக்குவப்பட வேண்டும். அவனில் மன்னிக்கும் சுபாவம், கர்த்தர் விரும்பும் பரிசுத்தம் இவையெல்லாம் வரும் வரை கர்த்தர் அவனுக்காக காத்திருந்தார். யோசேப்பு 30 வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. அவனும் காத்திருந்தான், கர்த்தரும் காத்திருந்தார். அதே போல தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் கூட ராஜாவாக முடியவில்லை. பல வருஷங்கள் காடு மலை என்று ஓடிக்கொண்டே இருந்தான். அவனுக்குள் இருந்த அகங்காரம், பெருமையெல்லாம் நீங்கி தாழ்மையான சுபாவம் வரும் வரை கர்த்தர் காத்திருந்தார். அவனுக்கு இறங்கி அவன் வம்சத்தை ஆசீர்வதித்தார். இன்னும் அன்னாலின் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். அன்னால் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இஸ்ரவேலுக்கு செய்ய விரும்பினார். அன்னால் ஜெபிக்கிற தாயாக மாறும் வரை கர்த்தர் காத்திருந்தார். அன்னாலும் காத்திருந்தார், கர்த்தரும் காத்திருந்தார். அதுபோல ஆபிரகாம். இப்படி ஒவ்வொருவராக நாம் சொல்லலாம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னும் எனக்கு இறங்கவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். அவர் உங்களுக்கு இறங்கும்படிதான் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தந்த தரிசனத்தை, உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார். நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சில விஷயங்களை உங்களில் உருவாக்குவார். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலப்படும் வரை கர்த்தர் காத்திருந்தார். அதன் பின்புதான் ஈசாக்கை கொடுத்தார். இன்னும் எதுவும் நடக்கவில்லையே என்று மனம் உடைந்து போகாதீர்கள். அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து நீர் எங்களுக்கு அருளும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி: யோசேப்பு பார்வோனின் முன்பு நிற்கும் போது வயது எத்தனை? ஏ 30, பி 33, சி 35, டி 40. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய ஆர்சிஎம் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.